ஜெயிலர் படத்தின் மூலம் ரஜினி கம்பேக் கொடுத்திருந்தாலும் அவரை விட பெரிதும் பேசப்படும் நடிகர் தான் நடிகர் விநாயகன் மலையாள சினிமாவில் மிகவும் பிரபலமான விநாயகன் நடன கலைஞராகத்தான் சினிமாவில் அறிமுகமாகி இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் இசையமைப்பாளர் பின்னணி பாடகர் என பல பரிணாமங்கள் கொண்டிருக்கிறார் இவர் தமிழில் திமிரு படத்தில் ஸ்ரீயாரடியின் வலது கையாக திறனாளி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதை தொடர்ந்து சில படங்களில் இவர் நடித்திருந்தாலும் மரியான் படம் இவருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது ஆனாலும் ஜெயிலர் படம் அவரை உச்சானி கொம்பில் உட்கார விட்டது இந்நிலையில் விநாயகனை பற்றிய நிறைய செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இதில் அவரின் விசுவாசிகள் பற்றி கேள்விப்பட்டது தான் பயங்கரமாக இருந்தது அதாவது இவர் வளர்க்கும் நாய்கள் ஜெயிலர் வர்மனை விட பத்து மடங்கு டேஞ்சரா அதாவது மனித உயிரையே காவு வாங்கும் அளவுக்கு கொடூரமானவை அப்பேற்பட்ட நாய்களை தான் விநாயகன் வளர்த்து வருகிறாரா அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாய்களை வளர்க்க வேண்டும் என்றால் லைசன்ஸ் மேலும் இவற்றை பராமரிக்கவே மாதத்திற்கு லட்சக்கணக்கில் செலவாகுமாம் தன்னை போலவே பயங்கரமான விசுவாசிகளை பக்கத்திலேயே வைத்திருக்கிறார் ஜெயிலர் வர்மன் இதனாலேயே அவர் வீட்டு பக்கம் போவதற்கு அவரது நெருங்கிய நண்பர்களுக்கே பயமாம் மேலும் அவர் வீட்டுக்கு வழி கேட்டாலே தலை தணிக்க ஓடிவிடுவார்களாம் அவருக்கு நெருக்கமானவர்கள் என்று மலையாள சினிமாவில் ஒரு பேச்சும் அடிபடுகிறது